யோவான் சுவிசேஷம் 2 அதிகாரம் 11 சீக்கிரமாக நான் இங்கிலீஷில் வாசிக்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். பட் ஸ்டில் லெட்ஸ் ஹாவ் த ஸ்கிரிப்சர் ரீடிங். ஸோ ஐ ரீட் இன் இங்கிலீஷ், உங்கள் மொழிகளில் கவனிக்க அன்போடு கேட்கிறேன். அண்ட் த தேர்ட் டே தேர் வாஸ் அ மேரேஜ், கல்யாணம், இன் கேனா ஆஃப் கேலிலி. அண்ட் த மதர் ஆஃப் ஜீசஸ் வாஸ் தேர். Both Jesus was called and his disciples to the marriage. He was invited to the marriage. Jesus and his disciples were called or invited to the marriage. And when they wanted wine, the mother of Jesus said unto him, they have no wine. Jesus said unto her, woman, what I have to do with thee? Mine hour is not yet come. But yet his mother said unto the servants, whatsoever he saith unto you, do it. And there were set there 6 water pots of stone after the manner of the purifying of the Jews, containing 2 or 3 firkins apiece. Then Jesus said unto them, fill the water pots with water, and they filled them up to the brim. And he saith unto them, draw it now and bear unto the governor of the feast, and they bear it. When the ruler of the feast had tasted the water that was made wine, and knew not whence it was, but the servants which drew the water knew, the governor of the feast called the bridegroom and said unto him, every man at the beginning doth set forth good wine, and when men have well drunk, then that which is worse, but thou hast kept the good wine until now. This beginning of miracles, allathu this is the first miracle recorded did Jesus in Cana of Galilee, and He manifested forth his glory, and his disciples believed in him. And the word stress pandra avdi seeshargal innum yesuvai viswasithar. Arpudangal nam ellorume virumbugirum, but and arpudathai pettukolvadharku enna seiyano abindrathu oru kelvi. ஆண்டவர் எப்பவுமே அற்புதராயிருக்கிறார். விவரிக்க முடியாத விதங்களில் தேவன் செயல்படுகிறார். அவர் அற்புதர். He is a miracle worker. ஆண்டவருடைய மிராக்கிள் டிசைன்ல எப்படி செய்வார் பாஸ்டர், எப்படி அற்புதத்தை நான் எப்படி பெற்றுக்கொள்வது அப்படின்னு நீங்க என்ன கேட்டீங்கன்னா, ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 என்கிட்ட கிடையாது. ஏன்னா ஆண்டவரை நீங்கள் ஒரு பெட்டிக்குள்ளே வச்சு இப்படி தான் நீங்கள் செய்யணும் என்று நம்ம சொல்லுவதற்கு கூடாது. இந்த வேதம் நமக்கு அப்படி அறிவுறுத்துகிறது. மை காட் இஸ் அ காட் ஆஃப் டைவர்சிட்டி. அவர் எதையுமே ஒரு முறை செஞ்ச மாதிரி திரும்ப செய்ய மாட்டார். செய்வார், ஆனால் பல விதங்கள் செய்கிறார். ஹி இஸ் அ காட் ஆஃப் மல்டிப்ளிசிட்டி. ஒரே விஷயத்தை பல விதத்தில் செய்வார். வெரைட்டி அவருக்கு பிடிக்கும். ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஒரே மாதிரி அற்புதம் பெறுவதற்கு 4 படிகள் என்கிட்ட இல்ல. கர்த்தர் ஆச்சரியமானவர். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறப்படும், ஆனா அது எப்படி தருவார் என்பது நமக்கு அது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த யோவான் சுவிசேஷம் 2 அவர் ஒரு அற்புதத்தை செய்கிறார். வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு குருடர் அல்லது கண் பார்வையற்றவருக்கு கர்த்தர் அற்புதம் செய்கிறார். சுவிசேஷங்களில் ஒவ்வொரு முறையும் ஒரு கண் பார்வையற்றவனுக்கு கண் பார்வை கொடுக்கும்போது அவர் செஞ்ச மாதிரி செய்யலை. ஒருத்தரோடு பேசினார், ஒரு குருடனை ஒரு கண் பார்வையற்றவரை பார்த்து பேசினார், அவன் சுகமாயிட்டான். இன்னொருத்தரை தொட்டார். இன்னொருத்தர் ஒரு முறை தொட்டுட்டு தெரியுதான்னு கேட்டார். மரம் மாதிரி தெரியுதுன்னா 2வது முறை தொட்டார். அப்போது இன்னும் நல்லா தெரியுது அப்படி சொன்னார். இன்னொரு குருடனை சுகமாக்கும் போது எச்சைய களிமண்ணில் பூசி கண்ணில் பூசிட்டு சீலவாம் தண்ணியில் போய் கழுவ சொன்னார். அற்புதம் ஒன்று தான், கண் திறக்கணும். ஆனால் முறைகள், அவருடைய மெத்தட்ஸ் வந்து அவர் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறார். ஸோ நம்ம யாருமே கடவுள்கிட்ட வந்துட்டு இப்படி தான் எனக்கு நடக்கணும், நான் இப்படி செஞ்சா நீ இப்படி செய்வியா அப்படின்லாம் நம்ம வந்து கடவுளை ஒரு பெட்டிக்குள்ள போட்டு ஆளுகை செய்வதற்கு முடியாது. ஏன்னா இஸ் அ காட் ஆஃப் மல்டிப்ளிசிட்டி, வெரைட்டி, இஸ் அ கிரேட் பிக் காட். ஆமென்.
யோவான் சுவிசேஷம் 2 அதிகாரத்தில் நடைபெறுகிற இந்த அற்புதம் தான் இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியத்தின் ரெக்கார்ட் பண்ணப்பட்ட முதல் அற்புதம். இதற்கு முன்பு செஞ்சிருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம கையில் இருக்கிற வேத புத்தகத்தில் முதல் முறையாக பதிவு செய்யப்பட்ட முதல் அற்புதம் கானாவூரின் கல்யாணம். யோவான் அப்போஸ்தோலன் அல்லது யோவான் சீஷன் 7 அற்புதங்களை இந்த யோவான் சுவிசேஷத்தில் எழுதுகிறார். ஒரு 15 வருடத்திற்கு முன்பு இயேசு கிறிஸ்துவின் 7 அற்புதங்கள் அப்படின்ற தலைப்பில் நான் உங்கள் கூட பேசியிருக்கேன். முதல் அற்புதம் கானாவூரில் தண்ணீரை ரசமாய் மாற்றினார். 4 அதிகாரம் வரும்போது ராஜரீக அதிகாரியின் மகனை பார்த்து நீ சமாதானத்தோடு போ, உன் மகன் பிழைப்பான் என்று சுகமாக்கினார். 5 அதிகாரம் வரும்போது பெதஸ்தா குளத்தண்டை படுத்திருந்த ஒரு மனிதனை கர்த்தர் எழுந்த நடை என்று சுகமாக்கினார். 6 அதிகாரம் வரும்போது 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேரை போஷித்தார். 6 அதிகாரம் வரும்போது இயேசு தண்ணியின் மேல் நடக்கிறார். 9 அதிகாரத்தில் பிறவி குருடனை, இதை நம்ம இப்போ சொன்ன மாதிரி சீலவாம் குளத்தில் போய் கழுவு என்று சொல்லி கர்த்தர் அவனை சுகமாக்கினார். 11 அதிகாரத்தில் மரித்து 4 நாள் நாறி போன லாசருவை கர்த்தர் உயிர்த்தெழச் செய்தார். 8வது அற்புதம் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். ஸோ இந்த 7 அற்புதங்களையும் நீங்கள் போய் யோவான் சுவிசேஷத்தில் படிச்சிங்கன்னா அங்கெல்லாம் என்ன நம்ம படிக்கிறோன்னா அவருடைய மகிமை வெளிப்பட்டது. யாருடைய மகிமை? இயேசுவின் மகிமை வெளிப்பட்டது. அது வெளிப்பட்ட போதெல்லாம் அவர் தேவகுமாரன், ஹி இஸ் த சன் ஆஃப் காட் என்று ஜனங்கள் புரிந்து கொண்டு, அடுத்த ஒரு வரி இப்படி வரும், அண்ட் த டிசைபிள்ஸ் பிலீவ்ட் இன் ஜீசஸ், சீஷர்கள் இன்னும் இயேசுவை நம்பினார்கள். நல்லா இங்கே ஒரு நிறுத்தி சொல்லிடுறேன், உங்களுக்கு கடவுள் அற்புதம் செய்வது உங்களுக்காக மட்டுமல்ல, ஒன்று அவருடைய மகிமை வெளிப்படணும், ரெண்டு நீங்கள் இன்னொரு அளவு அவரை நம்பணும், விசுவாசம் இன்னொரு அளவு அவரை நம்பணும், விசுவாசம். ஸோ அற்புதத்தை தேடி ஓடுறவங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் அற்புதத்தை தேடி ஓடுறவங்களெல்லாம் திருப்தி ஆக்குவது அது ஒரு வேற விஷயம். ஆனால் கர்த்தர் அற்புதம் செய்கிற இடத்துலலாம் நான் பார்க்கிறேன் அவருடைய மகிமை வெளிப்பட்டது, சீஷர்கள் இன்னும் அவரை நம்பினார்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செஞ்சால் நீங்கள் ஆண்டவரை இன்னொரு லெவல் நம்பணும். ஓகே,